Hello friends, welcome to Isra's Samayal. நமையினங்களை அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு நம்ம இஸ்ரீ சமையல்ல ஒரு டிஃப்ரெண்டான முறையில மசாலா ரெடி பண்ணி நம்ம ஒரு பட்டாணி குருமா செய்ய போறோங்க. இந்த பட்டாணி குருமா வந்து பாத்தீங்கன்னா பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இந்த ரெசிபியை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்வரி சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்துட்டு நம்ம பச்சை பட்டாணி வச்சு குருமா செய்ய போறோங்க. இது வந்துட்டு நான் 200 கிராம் பட்டாணி எடுத்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இது வந்து குக்கரில் சேர்த்தியாச்சுங்க. இது வந்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மசாலா வந்து இன்றைக்கி நம்ம வதக்காமல் அப்படியே போட்டு அரைக்க போகிறோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க, ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துக்கலாங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடல சேர்த்திக்கலாம். 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்தியாச்சுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் ஒரு டைம் அரைச்சிட்டு அதுக்கடுத்து தண்ணி சேர்த்தி அரைச்சிட்டு வந்துடலாங்க. மசாலா நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டுங்க. இது இருக்கட்டும், பட்டாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இதில் நம்ம ஒரு விசில் தான் விட்டோம், எப்படி வந்திருக்கு என்னன்னு தெரியல. சூப்பராக வந்துருச்சுங்க. ஏன்னா 2 விசில் 3 விசில் விட்டுட்டோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும், நமக்கு வந்து குருமாவுக்கு நல்லா இருக்காதுங்க. அதனால் இந்தளவுக்கு மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரெடியாக இருக்கே, பட்டாணியும் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம தாளித்து விட்டுடலாங்க. கடாயை வச்சுருக்குறேங்க, இந்த கடாயை வந்து சூடாகட்டும். இப்போ நல்லா சூடாயிடுச்சுங்க. நம்ம ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. தாளிப்புக்கு வந்து 1 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க, பிச்சு போட்டுக்கலாங்க. 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 சின்னதாக கல்பாசி சேர்த்திக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கட்டுங்க. வரமிளகாய் கிள்ளி சேர்த்திக்கலாங்க. 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்தளவுக்கு வதங்கிச்சுன்னா போதும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்திக்கலாங்க. கூடவே மிக்சி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. இந்த டைமில் வந்து அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாங்க. நம்ம குருமா வந்து 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இடையில 2-3 டைம் நான் எடுத்து நல்லா கலந்து விட்டுருந்தேங்க. அந்த பச்சை வாசமெல்லாம் போய் குருமா நல்லா கம்ம கம்மன்னு ஒரு வாசம் வருதுங்க. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்திக்கலாங்க. அந்த தண்ணியோடவே எடுத்து சேர்த்திட்டேங்க. இது எப்படியே பட்டாணியும் தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. நீ கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகுங்க. இந்த அளவுக்கு வச்சுட்டா தான் நமக்கு வந்து கொதிச்சு வரும்போது நல்லா கெட்டியாக வருங்க. இப்போ நம்ம மூடி போட்டுடலாங்க, நல்லா கொதிக்கட்டுங்க. நம்மளோட குருமா வந்து 7 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு நிற்கிதுங்க. உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டேங்க, கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க. இந்த குருமா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அம்புட்டு ஒரு ருசியாக இருக்குதுங்க. 1 நிமிஷம் இருக்கட்டுங்க. இந்த குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாங்க. என்னங்க, நான் செஞ்ச இந்த பட்டாணி குருமா வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த மெத்தேட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, நம்ம ஈஸ்வரி சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி, கூட இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.